ஒரு நாட்டில் ஒரு விவசாயி வறுமை நிலையில் வாழ்ந்தால் அந்த நாடே வறுமை நாடாகத்தான் கணக்கிடப்படும் என்கிறார்கள். ஒரு நாட்டில் ஒரு விவசாயி வளமையாக செழிப்பாக வாழ்ந்தான் என்றால் அந்த நாடு வாழ்கிறது என்று அர்த்தம். ஒரு நாட்டில் ஒரு வேளாண் குடிமகன் வாழ முடியாது சாகிறான் என்றால் அந்த நாடு நாடில்லை சுடுகாடு என்று அர்த்தம். ஒரு பக்கம் வளர்ச்சி, இந்தியா டிஜிட்டல் சிட்டி ஸ்மார்ட், ஆனால் இந்த நிலையிலே நீருக்காக குடத்தை வைத்துக் கொண்டு பல கிலோமீட்டர் தொலைவிலே காத்து கிடக்கிற தாய்மார்கள் தங்கைகள், சென்னையை விட்டு மற்ற பகுதிகளுக்கு சென்றால் தண்ணீர் வேட்டைக்கு அழைகிற நமது பெற்றோர்கள், இரண்டே இரண்டு குடம் தண்ணீர் தான் இருக்கிறது, இதை வைத்து ஒரு வாரம் வாழ வேண்டும் என்று கண்ணீரோடு சொல்கிற அக்கா தங்கைகள், தண்ணீரின் அருமை பற்றி பேசுவதற்கு இந்த கூட்டத்தில் இருப்பவர்களுக்கு எவ்வளவு தகுதி வாய்ப்பு இருக்கிறது என்பது தெரியவில்லை, ஆனால் எனக்கு இருக்கிறது. இங்கே காலையில் குளித்து விட்டு மாலையில் குளிக்க தண்ணி இல்லை என்று வருந்துவார்கள். நாங்கள் ஒரு வாரத்துக்கு ஒரு முறை குளிக்கிறவர்கள் ராமநாதபுரம் சிவகங்கையில். எங்க ஐயா சிரிக்கிறாரு. யாராவது ஒரு அதிகாரி தவறு செய்துவிட்டால் பணியிட மாற்றம் செய்வது ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு. இப்ப அங்கிருந்து நாங்க வந்திருக்கோம்னா தண்ணீரின் தேவை, தண்ணீரின் அருமை, பல கிலோமீட்டர் அதிகாலை 5 மணிக்கே எந்திரிச்சு போய் நடந்து போய் பொடிநடையா போய் செங்கமங்கலா போய் ஒரு மணல் பகுதியில் ஒரு குளம் மாதிரி அப்படி ஆழமாக வெட்டி கொஞ்சோண்டு சர சரன்னு தண்ணி ஓடி வரும். அந்த தண்ணீரை அகப்பை கொண்டு போய் அதை மண்டி மகிழமாக வரும், சகதியோடு வரும். அதை அள்ளி அள்ளி குடத்தில் ஊற்றி ஊற்றி அதை நிறச்சிக்கிட்டு வரணும். நடந்து போனதில் திருப்பி வெயிலில் நடந்து வரதில் நாக்கு வறண்டு உண்ணாக்கு இழுக்கும், குடம் நிறைய தண்ணி இருக்கும், குடிக்க முடியாது, ஏன்னா சகதி. அதை வீட்டில் கொண்டு வந்து இன்னொரு பானையில் மாற்றி இந்த பானையில் தேத்தாங்கொட்டைன்னு ஒன்று இருக்கும், அப்படி சாய்ச்சி பிடிச்சிக்கிட்டு தேத்தாங்கொட்டை வச்சு வேகமாக தேய்க்கணும், இந்த தண்ணீரை ஊற்றணும். அதை அப்படியே தேத்தாங்கொட்டை தேய்ச்சிக்கிட்டே இருந்தால் அந்த மண்டி மகிழிலாம் கீழே போய் இப்போ படிஞ்சுக்கிறோம், மேலே கொஞ்சாப்பில் தெளிஞ்சாப்பில் தண்ணி வரும். இந்த தண்ணி அள்ளி உண்ணாக்களை ஊற்றி உயிர் வளர்த்தவங்க நாங்கள். இந்த நிலை இன்னும் வரைக்கும் தொடருது. இவங்க வளர்ச்சின்னு காட்டுறதுன்னா கார் உற்பத்தி, செல்போன் உற்பத்தி. இந்த கார் இல்லைன்னு எந்த நாட்டிலையும் புரட்சி வந்ததில்லை, நீரும் ஜோர் இல்லைன்னு அந்த நாட்டில் புரட்சி வராமல் இருந்ததில்லை. இங்கே என்ன நடக்குது, இந்த நாட்டை இன்னொரு சோமாலியாவாக மாற்றுவதற்கு வேலை நடக்குது. 1960 சோமாலியா பூமியின் சொர்க்கமாக இருக்குது. பச்சை பசேர் என்று பச்சை பாய் விரித்தது போல் அந்த நிலம் அவ்வளவு செழிப்பான பூமியாக இருக்குது. ஆனால் நமக்கு தெரிந்த வரை அது ஒரு பஞ்ச பிரதேசமாக மாற்றப்பட்டது. அதுக்கு காரணம் ஹைட்ரோ கார்பன், மீத்தேன், இது போன்ற திட்டங்களை கொண்டு போய் அதெல்லாம் எடுக்கிறோம், அதெல்லாம் வளர்ச்சி, அதெல்லாம் வேலை வாய்ப்பு என்று கொண்டு போய் வச்சான். பிறகு அணுக்கழிவை கொண்டு போய் அவன் கடலுக்குள்ளே கொட்டினான். எப்படி நம்ம 800 எண்ணெயை கொட்டினானோ அப்படி. அது எண்ணெயா என்ன இழவு யாருக்கும் தெரியாது, ஆனால் கொட்டினான். அங்கே கொட்டும்போது ஆழி பேரலை சுனாமி வந்தது, அதை தூக்கி அவன் நிலத்தில் கொட்டிச்சு முடிஞ்சு. என்ன சொல்லிட்டான், அது விளைநிலத்திற்கு அது விளைச்சலுக்கு வேளாண்மைக்கு தகுதி இல்லாத நாடு என்று அறிவித்து முடிச்சிட்டான். பசி வருகிற போகிற கப்பல்களை மறித்தான், கடல் கொள்ளைன்னு பழியை சுமத்தினான், வயிற்று பசியோடு நின்னான், தோட்டாவை பரிசா வயிற்றில் அனுப்புனான். இது நடந்துக்கிட்டு இருக்கு சோமாலியாவில். அண்மையில் நீங்கள் எல்லாரும் பார்த்துருக்கலாம், அலைபேசி வச்சுருக்கிறீங்க, பகிரி இருக்கு. மனித மண்டையை ஒரு சட்டியில் போட்டு ஒருத்தஞ்சு விட்டுக்கிட்டு உட்காந்துருக்கான், குழம்பு மேசையில் வச்சுருக்கான் கிண்ணத்தில், அதில் ஒரு கை இருக்குது, ஒருத்தன் தூக்கிட்டு போகிறான், குடல் தொங்குது, சாப்பிட கொண்டு போயிட்டுருக்கான். இந்த நிலைக்கு வர்றதுக்கு முன்னாடி விழித்து கொள்ளணும்னு தான் தலைநகரில் போராடிட்டு இருக்கான் விவசாயி. இதை புரிஞ்சுக்கணும். சோமாலியாக மாற்ற இவங்க வேலை செய்கிறாங்க, அதிலிருந்து அதை தடுக்க நாம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இங்கே பேசுனா ஐயா பாண்டியன் சொன்னாங்க, வழக்கறிஞரெல்லாம் பச்சை துண்டு போட்டாங்கன்ட்டு,
பசி இருக்கிறவெல்லாம் பச்சை துண்டு போட்டுதான் தீரணும், வேற வழி இல்லை. வயிறு பசிக்கிற போதெல்லாம் விவசாயி தேவைப்படுறான். ஒரு நாளில் வாழ்நாளில் என்றைக்காவது ஒரு நாள் ஒரு மனிதன் வழக்கறிஞரை சந்திக்கிறான், எப்போவாவது மருத்துவரை சந்திக்கிறான், எப்போவாவது பொறியாளரை சந்திக்கிறான். ஆனால் ஒரு நாளைக்கு மூணு வேளை விவசாயியை சந்திக்கிறான். நான் ஒரு சிறுகதை படித்தேன். ரெண்டு சின்ன வயசு நண்பங்க, சரவணன் இளங்கோன்னு. இளங்கோடைய அப்பா அரசு பணி செய்கிறார். காலையில் எழுந்திரிச்சோடனே பேண்ட் ஷர்ட்டை போட்டு அழகாக போயிடுவார். இந்த சரவணனுடைய அப்பா ஒழுகிறார், விவசாயம் பார்க்குறார். எப்போ பார்த்தாலும் ஒரு அழுக்கு வெட்டியை கட்டிக்கிட்டு வேர்த்து உப்பு பூத்த உடம்போட வர போக மாட்டுக்கு தண்ணி வைக்க அதை லாடம் கட்ட அதை கூட்டிகிட்டு போய் உழுக இப்படியே செஞ்சுட்டு இருக்காரு. அப்பா அவனுக்கு பிடிக்கலை, அப்பாவை அவனுக்கு பிடிக்கலை. எப்போ பார்த்தாலும் வேறு வேற சட்டை இல்லாமல் காட்டிலேயே கிடக்கிறாரு. அந்த இளங்கோ அப்பா நல்லா இங்கிலீஷ் இங்கிலீஷ்லாம் பேசிக்கிட்டு வேலைக்கு போயிட்டு மாதம் மாதம் சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு. இவன் வீட்டில் தரையில் உட்காந்து சாப்பிட்றாங்க, இளங்கோ வீட்டில் மேச்சில் உட்காந்து சாப்பிட்றாங்க. அப்படி இருக்கு. ஒரு நாள் சரவணன் வீட்டுக்கு இளங்கோ வரான். இங்கே வந்து சாப்பிட்டுட்டு திருப்பி என் வீட்டுக்கு வாடான்னு கூட்டி போகிறான். அவன் வீட்டில் போய் சாப்பிட உட்காந்துருக்காங்க. மேசையில் உட்காந்து சாப்பாடை வச்சுட்டு எல்லாரும் சாப்பிடும்போது சரவணன் சாப்பிட்றான். அவங்க எல்லாம் சாப்பிடாமல் சோத்தை நெத்திக்கிட்ட வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இவன் கேட்குறேன், என்னடா பண்ணுறீங்கன்னு. உணவு அளிக்கிறவர்கள் நமக்கு உணவு கொடுக்குற தெய்வத்தை ஒவ்வொரு நாளும் நன்றியோடு நினச்சி பார்க்கணும் அப்படின்னு யார் சொல்கிறா? அந்த இளங்கோ குடும்பத்திற்கும் சொல்கிறாங்க. அன்னைக்கு சரவணனுக்கு தோணுது, ஓடி வரான், வேர்வையோடு உழுதுட்டு வர அப்பாவை போய் கட்டி பிடிக்கிறான். அப்பான்னு அவன் மனசு சொல்லுது, அப்பா தெய்வத்தின் தொழிலை செய்கிறாரு என்று சொல்கிறான். அவன் நினைக்கிறான், உலகத்தில் எல்லாரும் மனிதர்கள் செய்கிற தொழிலை செய்கிறாங்க, உழவர் பெருமக்கள் மட்டும்தான் தெய்வத்தின் தொழிலை செய்கிறார்கள். உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார், மற்றவரெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்று தமிழர் மறை நமக்கு போதிக்குதுன்னா அதுதான் அதுக்கு. சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை என்று தமிழர் மறை கற்பிக்குது. இங்கே எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, கடையில் காசை கொடுத்துட்டா அவர் கலெக்டராக இருக்கலாம், அவர் ஐபிஎஸ்ஸாக இருக்கலாம், ஐஏஎஸ்ஸாக இருக்கலாம், ஏன் அமைச்சராக கூட இருக்கலாம். இங்கே அமைச்சர்கள்லாம் இப்போ புதுசாக ஒரு திட்டம் கொண்டாடுறாங்க. டாக்டர்கிட்ட போனால் 6 லிட்டர் தண்ணி குடிங்கிறாரு, அமைச்சர் 1.5 லிட்டர் குடிங்க போதுங்கிறாரு. எவன் பேச்சை கேட்குறதுங்கிறதுல இப்போ நமக்கு பெரிய குழப்பமாக இருக்குது. இந்த முதலமைச்சராக இருக்கலாம், அமெரிக்க அதிபராக இருக்கலாம், எவரவனால இருக்கலாம், அவர் நினைக்கிறாரு கடையில் போய் காசை கொடுத்தா ஃப்ரெஷ்ஷாக காய்கறி எல்லாம் வந்துடுதுன்னு. அது ஃப்ரெஷ்ஷாக வர்றதுக்கு தொலை தூரத்தில் ஒரு நம்ம ஆத்தால் அப்பனும் கண்ணுமொழி பிதுங்க கண்ணச்சதை தொங்க வெம்பாடு வெட்டு வெயிலில் காஞ்சு பனியில் கணஞ்சு மழையில் நனைஞ்சு வேர்வ உடம்பெல்லாம் உப்பு பூக்க உழைச்சி கொடுத்தா தான் இங்கே காய்கறி வருது ஃப்ரெஷ்ஷாக. இதை கவனத்தில் வச்சுக்கணும். அவன் செத்துட்டான்னா இன்றைக்கி செய்தி, நாளைக்கு நம்மெல்லாம் சோறு இல்லாமல் சாக போகிறோங்கிறதுக்கு எச்சரிக்கை. இதை கவனத்தில் வச்சுக்கிட்டு தான் இங்கே எல்லாம் போராடிட்டு இருக்கான். இங்கே யாரும் எங்கள் அப்பா விவசாயி இல்லைன்னு எவனும் சொல்ல முடியாது. எல்லாரும் விவசாயி தான். வேணா அப்பா வாத்தியாராக இருந்திருக்கலாம், அப்பாவோட அப்பா விவசாயியாக இருந்திருப்பார். எல்லாரும் ஆதி தொழில் மனிதன் செய்தது வேளாண்மை செய்தது ஆடு மாடு வளர்த்திருந்தேன். அதை விட்டுட்டு வெளியேறணும், இப்போ திண்டாடி கொண்டிருக்கிறோம். இதை புரிந்து கொள்ளணும். இந்திய அரசு காலங்காலமாக நம்மளை வந்திச்சு வருது. ஐயா மோடி அவர்கள் இதில் மட்டும் இல்லை, நீங்கள் நுட்பமாக கவனிக்கணும். 20 பேர் ஆந்திர காட்டுக்குள்ளே சுட்டு போட்டாங்க மரக்கட்டையை வெட்ட போகணுன்ட்டு. அதே ஆந்திராவில் கோதாவரி நதியில் புனித நீராட வந்தாங்க, நெரிசலை சிக்கி இறந்துட்டாங்க. அது விபத்து, அது விபத்து, ஒரு ஆக்சிடென்ட்டு. உடனடியாக வருத்தம் தெரிவித்தார், வரவேற்றான். கேரளாவில் கோயில் திருவிழாவில் பட்டாசு வெடிக்கிறதுல விபத்து ஆக்சிடென்ட்டு, தனி விமானத்தில் வந்து வருத்தம் தெரிவித்தார், வரவேற்கிறோம். வாரணாசியில் சாமிம்பட போன இடத்துல பாலம் இடிஞ்சு விழுகுதுன்னு ஒரு வதந்தி போய் செய்தி, அதில் நெரிசலை சிக்கி செத்துட்டான், வருத்தம் தெரிவித்தார், வரவேற்கிறோம். ஆனால் ஆந்திர காட்டுக்குள்ளே 20 தமிழர்கள் சுட்டு கொல்லப்பட்டாங்க, ஏன் என்ன ஒரு வருத்தம், அந்த துயரத்தில் பங்கேற்கிறேன், எந்த செய்தியும் பதிவு செய்யலை. இதை நல்லா கவனிச்சுக்கணும். ஒரு விவசாயி அரவிந்த் கெஜ்ரிவால் நடத்தின போராட்டத்தில் ஒரு சீக்கிய விவசாயி தற்கொலை செய்துட்டார். இது தேசத்தின் துயரம் என்று அறிவித்த இந்த நாட்டின் முதன்மை அமைச்சர் ஐயா நரேந்திர மோடி, 100க்கு 100க்கும் மேற்பட்ட வேளாண் பெருங்குடி மக்கள் தமிழ்நாட்டில் செத்துருக்கான், ஒரு சிறு வருத்தத்தை செய்யலை. தமிழர்கள் காலங்காலமாக புறக்கணிக்கப்படுகிறார்கள், வஞ்சிக்கப்படுகிறார்கள் என்பது வேறு. ஆனால் விவசாயிகள் போராட்டத்தை தமிழின போராட்டம், வேளாண் குடி மக்கள் போராட்டம் என்று பார்க்க முடியாது. இங்கே விளைய வைக்கிற விவசாயி அவனுக்கு இந்த தமிழ்நாட்டுக்கு மட்டுமா இல்லை, என்னுடைய கத்தரிக்காய், என்னுடைய வெண்டைக்காய், என்னுடைய அரிசி, என்னுடைய பருப்பு, என்னுடைய முருங்கைக்காய் கேரளாவுக்கு போகுது,
என்னுடைய தக்காளி பெங்களூருக்கு போகுது, என்னுடைய காய்கறிகள் வட மாநிலங்களுக்கு போகுது. இது எல்லாருக்குமான போராட்டம். உணவு தேவை இருக்கிற, உணவு உண்கிற ஒவ்வொரு குடிமகனுக்குமான போராட்டமாக இந்த வேளாண்குடி மக்களின் போராட்டத்தை பார்க்கணும். அவங்க கேட்கறது வறட்சி. இங்க என்ன வினோதமா இருக்குன்னா, மழை பெஞ்சுது, ஒரே பெருவெள்ளம், 100 ஆண்டுகள் இப்படி மழை பெய்யலன்னா மகிழ்ச்சியா இருந்தது. 10 ஆண்டுக்கு வேண்டிய தண்ணீர் வந்துருச்சுன்னுட்டான், ஆனா 10 மாசத்துல குடிநீர் பஞ்சம் வந்துருச்சு. வீட்டுக்கு வீடு மழை நீரை சேமிங்கன்னா, வீட்டுக்கு வீடு மக்கள் சேமிச்சாங்க, நாட்டில் இவங்க சேமிச்சாங்களானா இல்லை. இதான் இங்கே இருக்கிற சிக்கல், முடிஞ்சு போச்சு. இப்போ 100 ஆண்டு காணாத வறட்சியை தமிழகம் எதிர்கொண்டிருக்கு. இதுக்கு இந்த வறட்சிக்கு உரிய நிவாரணத்தை கொடுங்க, நாங்கள் பெற்ற வேளாண் கடன்களை தள்ளுபடி செய்யுங்க, இதான் அவங்க வைக்கிற கோரிக்கை. அம்பானி பெற்றது, அதானி பெற்றது, மல்லையா பெற்ற விவசாய கடன், அந்த கடன்கள், அவங்க பெற்ற தொழிற்கடன்களையெல்லாம் தள்ளுபடி செய்கிற, பல லட்சம் கோடியை தள்ளுபடி செய்கிற இந்த அரசு வேளாண் குடிமக்கள் உழவர் பெருமக்கள் பெற்ற கடனை தள்ளுபடி செய்ய மறுக்குது. பீர்வித்த விஜயமல்லையா 6000 கோடி கடன், உச்சநீதிமன்றம் சொல்லுது, காலையில் கொண்டாந்து அவர் ஒப்படைங்கன்ட்டு, இரவோட இரவா அவரை பத்திரமா நாடு கடத்தி லண்டனுக்கு அனுப்பிட்டு, இங்க சோறு போடுற உழவன் ஒருத்த நாடு பாலா 1 லட்சம் ரூபா உழவு எந்திரத்துக்கு கடன், அவனை கட்டி வச்சு அடிக்குது காவல்துறை. அப்ப பீர் விற்கிறவனை காப்பாத்துற அரசு சோறு போடுறவனை கட்டி வச்சு அடிக்குதுன்னா, இந்த அதிகாரம் யாருக்கானது, யாரு பக்கம் நிக்கிறதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதுதான் இங்க ரொம்ப முதன்மையானது. பண மதிப்பிழப்புல பணம் இல்லாம போயிடுச்சுன்ட்டு சுங்கச்சாவடியில பணம் கட்ட தேவையில்ல, 1 வாரத்துக்கு சும்மா போங்கன்ட்டான். அப்புறம் மத்திய அமைச்சர் அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் சொல்றாங்க, 1500 கோடி முதலாளிகளுக்கு, சுங்கச்சாவடி முதலாளிகளுக்கு இழப்பு. அந்த 1500 கோடியை மத்திய அரசு உடனடியாக ஈடுகட்டும். இப்ப முதலாளிகளின் இழப்புக்கு உடனடியாக ஈடுகட்ட துடிக்கிற இந்த அரசு உழவர் பெருமக்களின் இந்த இழப்புக்கு ஏன் ஈடுகட்டுவதற்கு முன் வரல? இது ரொம்ப நுட்பமா நம்ம பார்க்கணும். ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறதுல காற்ற தீவிரத்தை, முனைப்பை காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதில் காட்டுவதில்லை. அப்ப இந்த போராட்டம் தலைநகரில் போராடுகிற ஐயாக்கனுடைய போராட்டம் அல்ல, தமிழ்நாட்டில் போராடுகிற வழக்கறிஞர்களின் போராட்டம் மட்டுமல்ல, ஒவ்வொரு குடிமகனின் போராட்டம், தாகத்துக்கு தண்ணீரும் பசிக்கும் சோறும் சாப்பிடுகிற ஒவ்வொருத்தனுடைய போராட்டம் இது என்பதை உணர்ந்து நாம் இந்த போராட்டத்தை முன்னெடுக்கணும். இது வாழ்வாதார போராட்டம், இது விவசாயிகளுக்குமான வாழ்வாதாரம் இல்லை, ஒவ்வொருத்தருக்குமான வாழ்வாதார போராட்டம் என்பதை கவனத்தில் வைத்து கொண்டு இந்த போராட்டத்தை நாம் முன்னெடுக்கணும். இங்கே இருக்கிற பிரச்சனை, விவசாயிகள் காலங்காலமாக தோற்று போவதற்கு, இழப்பை சந்திப்பதற்கு காரணம், உலகத்தில் எந்த பொருளை உற்பத்தி செய்கிறோம்னோ அந்த பொருளுக்கான விலையை அவனே தீர்மானிக்கிறான். இந்த ஒளி வாங்கியை ஒருத்தன் கண்டுபிடிச்சான்னா இது ஒரு 1500 ரூபாய்னா 1500 ரூபா, அந்த மின்விசிறியை ஒருத்தன் படைச்சான்னா அது 3000 ரூபாய்னா 3000 ரூபா. ஆனால் விவசாய விளைய வைக்கிற தக்காளி, கத்தரிக்காய், கரும்பு, வாழை, தென்னை, தேங்காய் எதுக்கும் அவன் விலையை தீர்மானிக்க முடியாது, வாங்குறவன் தான் தீர்மானிக்கிறான். அதனால தான் விவசாயி வாழாம நடுவீதியில் நிற்கிறான். இந்த நிலையை மாற்றணும். அதற்கு வலிமை மிக்க ஒரு அரசியலை, வேளாண்மையை முதன்மை தொழிலாக வைத்து கட்டமைக்கப்படுகிற, பசுமை தற்சார்பு பொருளாதாரத்தை முன்னெடுக்கிற ஒரு அரசியல், ஒரு ஆட்சி முறையை கொண்டு வரணும்.